அல்ஸ்டா மேக்ஸில் எக்ஸாம்பிள் 4.19 பார்க்கலாம். லெட் என் டினோட் தி நம்பர் ஆஃப் டேஸ் இஃப் தி வேல்யூ ஆஃப் என் ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு தி டோட்டல் நம்பர் ஆஃப் அவர்ஸ் இன் என் டேஸ் தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் என். ஓகேவா? ஸோ என் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் டினோட்ஸ் ஆகுது. The value, if the value of n factorial is equal to the, that is n factorial is equal to the total number of hours in n days. N days வந்து எத்தனை தெரியாது, ஆனால் hours வந்து நம்மளுக்கு 24 தெரியும். ஸோ hours வந்து 24 தெரியும், n daysன்றது நம்மளுக்கு எத்தனை தெரியாது. ஓகேவா? தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் n. அதாவது இப்போ n ஈக்குவல் டு ஒரு நம்பர் போடணும், இங்கே ஃபேக்டோரியல் பண்ணு வர ஆன்சரும் இந்த பக்கம் வர ஆன்சரும் ஈக்குவலாக வரணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என் 1 போடுறேன், அப்போ 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 24 இன்ட்டு 1 வரும். அப்போ என்ன வர பாருங்கள், இது 1 ஈக்குவல் டு 24 வரும். ஸோ இது வந்து என்னது ஈக்குவலாக இல்லை, இங்கே 1 இருக்குது, இங்கே 24 இருக்குது, ஸோ இது ஈக்குவலாக இல்லை. அடுத்து இப்போ நான் 2 போடுற வச்சுக்கோங்களேன். ஸோ 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு இங்கே 2 ஃபேக்டோரியல் வந்து 2 வரும், இங்கே 48 வரும். ஸோ அப்போ இது என்னது, இதுவும் வராது. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இப்போ நான் 3 போடுற வச்சுக்கோங்களேன், இங்கே 3 ஃபேக்டோரியல் போடுறேன், அப்போ இங்கே 24 இன்ட்டு 3 வரும். 3 ஃபேக்டோரியல் வந்து 6ஆ, இங்கே 4 3s are 12, 2 பேலன்ஸ் 1, இங்கே 3 2s are 6, 7 வருமா? ஸோ இதுவும் ஈக்குவலாக வரலை. ஸோ அதே மாதிரி அப்படியே 4 போட்டாலும் வராது. இப்போ 5 ஃபேக்டோரியல் போட வச்சுக்கோங்களேன், 5 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 24 இன்ட்டு 5. ஓகேவா? ஸோ 5 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுவோம், 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஓகேவா? இப்போ இந்த சைடு 24 இன்ட்டு 5 இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணால் 5 4s are 20, 20 இன்ட்டு 3 60, 60 இன்ட்டு 2 120 வரும். இப்போ இதை பாருங்கள், 5 4s are 20 0 பேலன்ஸ், 2 5 2s are 10, 20 120. ஸோ இது என்னது, இந்த கொடுத்த கண்டிஷன் ஈக்குவலாக வந்துச்சு. எப்போ வந்துச்சு, n ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 5. ஓகேவா? Okay.